அனைவருக்கும் வணக்கம். இந்த பர்டிகுலர் செஷனில் மிஷன் இந்திரதனுஷ், அதாவது விடுபட்டு போன குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கு தடுப்பூசி வழங்கும் விதத்தை பற்றி ஒரு சின்ன வீடியோ. நீங்கள் நம்ம எல்லாருக்கும் இந்த தடுப்பூசியத்தோட முக்கியத்துவம் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதே மாதிரி குழந்தைங்களுக்கு உண்டாகக்கூடிய இந்த வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு 12 வகையான டிசீஸை இந்த தடுப்பூசியால் நம்ம தடுக்கலாம். எப்பவுமே வந்து அந்த எல்லா குழந்தைகளும் அனைத்து வகையான தடுப்பூசிகளும் அதற்கு உரிய நேரத்தில் போட்டால் மட்டும்தான் அந்த ப்ரொடெக்ஷன். ஸோ அது வராத சூழ்நிலைகளை அதை விடுபட்டு போன குழந்தைகளை கர்ப்பிணி தாய்மார்களையும் சேர்த்து கணக்கெடுத்து அவர்களுக்கு உண்டான தடுப்பூசியை கொடுக்கறது தான் இந்த மிஷன் இந்திரதனுஷ். இது வந்து 4th வெர்ஷன். இப்போது மார்ச் 1st வீக்கில் இதை தொடங்குகிறோம். ஸோ இதனோட ரோல் என்னென்னா, எங்களோட விஹெச்என் வந்து ஒவ்வொரு கிராம வாரியாக போயிட்டு ஒரு கணக்கெடுப்பு பண்ணி எத்தனை குழந்தைகள் அவர்களோட வயதுக்கு உரிய தடுப்பூசியை எடுத்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத கணக்கெடுப்பாங்க. ஸோ ஒரு மாதத்தில் பிறந்த உடனே 3 ஊசி, 6 வாரத்தில் 5 ஊசி அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ஷெட்யூல் இருக்குது, இந்த இம்யூனைசேஷன் ஷெட்யூல். இது பிரகாரம் எல்லா குழந்தைங்களுக்கும் எடுத்திருக்காங்களா? ஏதாவது விடுபட்டு போயிருந்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு உரிய முறையை வழிகாட்டி கொடுத்து அவங்கள அந்த இம்யூனைசேஷன் செஷன் வந்து மார்ச் 1st வீக்கில் நடக்கும், அங்கே எடுத்து வந்து போடுவோம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி 2020க்கு பிறகு பிறந்த எல்லா குழந்தைகளும் முழுமையாக தடுப்பூசி இருக்கிறத உறுதி செய்யணும். அதே மாதிரி எங்களோட சர்வே நடக்கும்போது கர்ப்பமாக இருக்கிற அனைத்து தாய்மார்களும் இந்த தடுப்பூசி எடுத்துக்கிறத உறுதி செய்வோம். ஸோ இதற்கு தேவையான தடுப்பூசிகள் மற்றும் கட்டமைப்பு, ஸோ இந்த கோல்டு ஸ்டோரேஜு, இதுக்கு உண்டான வேக்சின்னு, சிரஞ்சஸ்ஸு, அந்த ஐஎல்ஆர்னு சொல்லுவோம், டீப் ரீசன் சொல்லுவோம், இந்த விஷயங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இதுக்கு தேவையான ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை வந்து இந்த டீட்டெயில்ஸை என்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் போர்ட்டல் ரெடி பண்ணியிருக்கோம். இது எல்லாம் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. பர்டிகுலராக அர்பன் ஏரியாஸில் இன்னும் எங்களுக்கு சேலஞ்சஸ் இருக்குது. அர்பன் ஏரியாவில் என்னென்னா ஒரு மக்கள் தொகையும் கூடுதலாக இருக்குது, சில இடங்களில் வந்து போதுமான வசதிகளும் இல்லை. இன்னொன்று வந்து பொதுமக்கள் இந்த கோவிட் பேண்டமிக்கில் இதனோட முக்கியத்துவத்தை வந்து ஒரு பேக்சீட்டு கொண்டு போயிட்டாங்க. ஸோ ப்ரியாரிட்டி வந்து கோவிட் ஆகிடுது, அதனால் ரொட்டீன் வேக்சினேஷனோட எஃபெக்ட் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. ஸோ அதையும் இந்த முறையை நம்ம சரி பண்ணுவோம். வேண்டுகோள் அகெயின், எல்லாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு மார்ச் 1st வீக்கில் ஒரு 3 தவணை நடக்கும், மார்ச், ஏப்ரல், மே, இந்த பீரியடில் தொடர்ந்து ஒரு 7 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த பீரியடில் அனைவரும் தடுப்பூசி விடுபட்டு போனவர்கள் எடுத்துக்கொள்ளுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.